ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க பார்க்குறது ஜேவனியானி சீரீஸன ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதல்டு சீசன் ஒன் எபிசோட டூவை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படிமா இருக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அண்ட் இந்த அணிமேல் ரொம்பவே குழப்பமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் இல்லைன்னா புரியாது சரி வாங்க அங்கே வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேல்டு சீசன் ஒன் எபிசோட் டூ நான் திரும்பவும் கேட்குறேன் எதுக்காக அந்த சோனியா காரி விச் ஆஃப் என்வியோட பேரை சொல்லி என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா ஆனால் நீ தான் என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் அப்படி எதுவும் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை அதுவும் அந்த சூனியக்கார பேரை சொல்றது எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படின்னு சுற்றி சுத்தி இருக்கிறவங்களாம் ஆமா தம்பி நீ அந்த பொண்ணை ரொம்ப டீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகவும் பார்த்தா அந்த பெல்ட் போயிட்டா அவகிட்ட பாக்கெட் அடிச்சுட்டு போயிருதா ஓ இதுக்காக தான் நீ வந்து என்கிட்ட பேசினியா என்ன டைவர்ட் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து பிட் பாக்கெட் அடிக்கலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை தப்பா நினச்சிட்டு அங்கே இருந்து போகவும் ஹே நான் அப்படி ஏதோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போறான் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தாங்க நம்ம ஹீரோவால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியல கடைசி பார்த்தா அந்த மூணு பேர் டேய் நேத்து தானடா உங்களை அடிச்சேன் உங்களுக்கு வேலை சோலியே இல்லையா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புவோம் அவன் முதுகுலையே ஒருத்த குத்திடுதான் அவ்வளோ நம்ம ஹீரோக்கு இப்போ மொபைல் நிறைய பிளட் லாஸ் ஆகுது ஏ போலீஸ் வந்தால் மாட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் அங்கேருந்து ஓடிருந்தாங்க நம்ம ஹீரோ அப்படியே சாகர கண்டிஷனுக்கு போகிறான் கடைசியில் இறந்து போயிருந்தான் அந்த ஆப்பிள் கடை முன்னாடியே திரும்பவும் வாரான் ஏங்க நீங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்லையே இப்போ தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னா எஸ் என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கவும் அப்போ போடா அப்படின்னு அவர் சொல்லுறாரு இப்போ இவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு ஸோ அப்போ இதுதான் என்னோட பவர் என்னால் இறந்து போனால் திரும்ப உயிரோடு வர முடியும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைத்தில் அண்ட் இது வந்து நான் இறந்து போனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டுறான் எஸ் ஆக மொத்தம் அப்போ இந்த இடத்துல மாடர்ன் டெக்னாலஜியே இல்லை அப்போ இதை வச்சு இந்த இடத்துல நான் ராஜாவாக மாறிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட எங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் என்னது தம்பி நான் அடுத்தவங்க பிரச்சனை இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போகிறோம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது என்னதான் இவன் வந்து இவன் மாறனாலுமே நடக்கப்பற சம்பவம் மாறப்போறது இல்லை எப்படியோ பிட் பாக்கெட் அடிக்கதான் செய்தா அப்ப நம்ம ஹீரோயின் இறக்க தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி ஓடுறான் எப்படியாச்சும் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பல கடக்கார்ட்ட போயிட்டு பிட் ஏதாச்சும் பிட்பாக்கெட் நடந்துச்சா அப்படிங்களோ பழ வாங்கமாட்டா ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணுமா ஆமா இன்னைக்கு ஒரு பிட் பாக்கெட் நடந்துச்சு ஆனா வழக்கத்தோட வித்தியாசமா இருந்துச்சு அந்த பத்தியா ஓட்ட மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லவுமே நான் உங்ககிட்ட பல வாங்கலாம் இருந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்னோட குழந்தை தொலைஞ்சு போயிட்டா உன்ன மாதிரி ஒரு பையன் தான் காப்பாத்தி கொடுத்தான் அதனால தான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் எப்படியாச்சும் ஃபெல்ட்கிட்ட இருந்து அந்த இன்சிக்னியை வாங்கி கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பிரச்சனையே நடக்காது முதல்ல அவள் பேர் சட்டலாவே இல்லை பேர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது அதே மூணு பேர் பாருங்க ஏண்டா உங்க முட்டா மூஞ்சி எல்லாம் மூணு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சுட்டு அப்படின்னு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வயசில் நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இவங்க போன தடவை போலீஸ் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போனாங்க ஸோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் செக்யூரிட்டி மாதிரி யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் இவன் நினைச்ச மாதிரி அங்கே ஒருத்தன் வாரான் ஏய் இவன் முடி ரெட் கலரில் இருக்கு இது லயன் ஹார்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் பயந்துட்டு இருக்காங்க நீங்கள் பயப்பட தேவையில்ல நீங்கள் என்கிட்ட பிரச்சனை பண்ணலைன்னா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவுமே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் ஓடிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ தேங்க்ஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லவும் ஏ எதுக்கு இது என்னோட கடமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது போக நம்ம ரெண்டு பேர் இருக்கும் அதனால தான் அவங்க பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவையே விட்டு கொடுக்காம பேசுகிறான் நீங்கள் மாஸ்டர் வாட்ச்ஸ்மேன்னு அவங்க சொன்னாங்களே எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆமாம் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தா வந்து போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இன்றைக்கு ஆஃப் டியூட்டியில் இருக்கேன் அதான் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு நம்ம சொல்கிறான் அப்போ அந்த லைன் ஹார்ட் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட ஹேர்கட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா வித்தியாசமாக தெரியுது நீ இந்த இடத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் இல்லை வேண்டாம் நீங்களே ஆஃப் டியூட்டியில் இருக்கீங்க நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் எனக்கு அந்த பொண்ணோட பேர் கரெக்டாக தெரியாது அவள் வந்துட்டு ஒயிட் ரோப் சில்வர் ஹேரில் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி யாரையும் பார்த்தது இல்லையா அவள் அழகாகவும் இருப்பா ஒரு வேளை நீங்கள் அவளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோட் ஹவுஸ் கிட்டே வர வேணான்னு சொல்லுங்கள் அவளுக்கு தேவையான பொருளை நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுதான் ஃபெல்ட்டோட வீடு எங்கே இருக்குன்னு ஒருத்தண்ட்ட்ட விசாரிச்சு இப்போ ஃபெல்ட்டோட வீட்டுக்கு போயிட்டுருக்கான் எப்படியாச்சும் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை கொடுத்துட்டு நான் அந்த இன்சிக்னியாவை வாங்கினா அப்படின்னு பேசிட்டு பேசிகிட்டு போயிட்டுருக்கும் போது பார்த்தா ஒரு பொண்ணு மேல போய் மோதவும் பார்த்துங்க அப்படிங்கும் சாரி மேடம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு பார்த்தா அது எல்சா அப்படியே ஷாக் ஆகிறான் எதுக்கு தம்பி பயப்படுதா அப்படின்னு கேட்கும் நான் பயப்படலையா அப்படின்னு நம்ம சொல்கிறான் உன்னோட சென்ஸ் மெல்லே தெரியுது நீ பயத்திலையோ கோவத்தையோ இருக்கன்னு ஆனால் எதுக்காக அப்படி இருக்கன்னு தெரியல சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவா அங்கேருந்து கிளம்பிடுதா ஆமாங்க உங்களே மாதிரி அழகானவங்களாம் கோவப்பட்டா அவங்களோட அழகெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஹே கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவள் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபெல்ட் வீட்டை போய் பார்க்குறான் போயும் போய் இந்த வீட்லேயே ஒருத்தி வாழுதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்துட்டு ஃபெல்ட் வந்துடா டேய் நீ என்ன திருடனா ஒன்றும் இல்லாத வீட்டில் என்னடா எட்டிப்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ணுறான் ஏன் வீட்டுக்குள்ளேயே நீ வர பார்க்குறியா ஏன் வீட்லேயே திருட பார்க்கறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் ஆனால் அவள் நம்ம ஹீரோவாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா ஹே ஃபெல்ட் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா உனக்கு ஏதாச்சும் திருடி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவோ இல்லை இல்லை வாங்கிட்டே இருக்கிற இன்சிக்னியா எனக்கு வேணும் அப்படிங்கவோ அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வா கேட்குறா எப்படியோ தெரியும் எனக்கு அந்த இன்சிக்னியா வேணும் அப்படிங்கவோ அதுக்கு நீ ஃபஸ்ட்டு துட்டு தரணும் அப்படிங்கவோ என்கிட்ட தொட்டு இல்லை அதுக்கு பதில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மீடியம் டிவைஸ் அப்படின்னு அவளை ஃபோட்டோ எடுத்து காட்டுறா எப்படி இது இருபது காயின்ஸ்க்கு மேலே தான் போகும் உனக்கு எப்படி இருந்தாலும் லாபம் தான் ஸோ எனக்கு அந்த இன்சிக்னியாவதா அப்படின்னு கேட்கவும் எனக்கு அதோட விலை எவ்வளோன்னு தெரில ஸோ ராஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட கடைக்கு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லுவோ ஆகமத்தோ கடைசியில் தான் போக வேண்டியது இருக்குல்ல சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாஸ்ட்டாக ஆயில் எழுத்துட்டு போய்ட்டு அம்மா எதுக்காக நீ இந்த திருடுற தொழில பண்ற அப்படின்னு கேட்கவும் ஏழையா பிறந்தது ஏன் தப்பு இல்லை ஆனா சாகும் போது ஏழையாவே அது என்னோட தப்பு தான் அதுக்குள்ள எப்படியாச்சும் பணக்காரியா மாறணும் நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஒன்னு தப்பான தொழில் பண்ணணும் இல்லைன்னா திருடணும் தான் நான் திருடுனேன் எனக்கு பேரண்ட்ஸ்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அப்பதான் அவன் யோசிச்சு பாக்குறான் இந்த ஃபெல்ட்டும் அந்த கடைக்காரனும் ரொம்பவே பாசமாக இருந்ததை பார்த்துட்டு இவங்களும் சாகக்கூடாது எப்படியாச்சும் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலையில் போயிட்டு கையை வைக்கிறான் டே கையேடுறா அப்படின்னு அவள் சொல்கிறா எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே நான் எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கும்போது கையேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடிச்சிருதா வழி தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான் இப்போ கடைசியில் ஒரு வழியாக அந்த கடைக்கு போய் சேர்த்தாங்க இதுதான் மீடியம் டிவைஸாக நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லவோ ஆமாங்க இது நிறைய தொட்டு போகும் அப்படின்னோடே ஆமாம் பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக எப்படியோ இருபது கோலிக்காய் எனக்கு மேலே போகும் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என்ன டீலிங் முடிஞ்சது வாங்க சார் கடிச்சு பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும் ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு இந்த இன்சிக்னியாவை நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேலை இது இன்னும் அதிக ரேட் போகுமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கவும் ஹே ஃபெல்ட் இங்கே பாரு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே உங்ககிட்ட வாங்க வர போகிற அந்த லேடிகிட்டையும் இருபது காயின்ஸ்க்கு மேலே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அதை எப்படி உனக்கு தெரியும் அப்போ நீ அவளோட ஆப்போசிட் பார்ட்டியாக அவள் வந்ததுக்கப்புறமே நம்ம இந்த டீலிங்கை பேசிக்கலாம் அப்படிங்கவும் நீங்கள் பர்ஃபெல்ட் நான் இதான் அதோட ஓனர் தான் கொடுக்க போகிறேன் ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு தந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம் அந்த கடைக்காரன் இவன் சொல்கிறது பொய் மாதிரி தரலை இவன்ட்டே கொடுத்துரு அப்படிங்கவும் உன்னோட நடிப்புக்கெல்லாம் நான் மாட்டேன் அப்படின்னு நம்ப பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா கதவை தட்டுற சவுண்டு கேக்கு நம்ம ஹீரோக்கு பயமாக இருக்குது திரும்பவா அவள் வந்து கொலை பண்ணிருவாளோன்னு சொல்லிட்டு வேணா கதவை திறக்கதா அவள் நம்மளை கொண்டுருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதையும் மீறி அந்த பொண்ணு கதவை தொடக்கிறா அவ்வளோ தான் திரும்பவும் நம்ம சாகபுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்திலே பார்த்துட்டு இருக்கமோ நான் அவங்களை கொள்றதுக்காக வரலையே அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த அனிமே ரொம்பவே குழப்பமாக இருக்கும் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கதை புரியும் இப்போ கடைசியாக வந்து நிற்கிற நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ யார் அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா அவள் இதுக்கு முன்னாடி அவனை பார்க்கவே இல்லை சட்டலான ஒரு சோனியக்காரியோட பேரை கூப்பிட்டு டைவெர்ட் பண்ணி இவளை திருடிட்டாங்க ஹீரோவும் ஒரு திருடன ஒரு தடவை வா தப்பாக நினச்சிருப்பா ஆனால் அந்த டைம் அவன் இறந்து போயிட்டா அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நிற்கிற நம்ம ஹீரோயின் இப்போ தான் நம்ம ஹீரோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு சொன்ன கதையை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கதை புரியும் அண்ட் போக போக கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும் அதே நேரத்தில் சூப்பராக உங்களுக்கு குழப்பவும் செய்யும் மிஸ் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்